நண்பர்களே, இருக்கும் வணக்கம். நடிகை மாரிக்கண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களே, அவங்களை கொண்டு வந்து இந்த மருத்துவமனையில் தான் நம்ம சேர்த்துருந்தோம். அவங்கள பற்றி அப்டேட் கேட்குறக்காக வந்திருக்கோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்கள பற்றி பார்த்தோம். நாடக நடிகை, உங்களோட நாடகத்தை பார்த்துட்டு ஜனாதிபதி இவ்வளோ சிறப்பாக நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாராம். அப்பேற்பட்ட ஒரு நடிகை, அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ரோட்டில் அவங்க வந்து அனாதையாக ஆதரவற்று தெரியும் போது அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறக்காக இங்கே ஒன்றா சேர்த்து விட்ருக்கோம். இப்போ அவங்கள பற்றி அப்டேட், அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அங்கே உள்ள மருத்துவர்கிட்ட கேட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிவிப்படுத்தலாம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆதரவற்ற பெண்மணி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டது போல் இருப்பதாக நமக்கு வந்து நம்மளுடைய புதுக்கோட்டை டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மாவட்ட மனநல ஆலோசனை மையத்துக்கு தொலைபேசியிலையும் நேர்லேயும் வந்து தகவல் கொடுத்தாங்க. அதை ஒட்டி இங்கே நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த மாதிரியாக இருப்பவங்களை மீட்டு வர்றதுக்காகவும் அவங்களுக்கான சேவைகளை, மறுவாழ்வு சேவைகளை வழங்குறதுக்கும் தாலுக் ரெஸ்கியூ அண்ட் ரீயூனியன் டீம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்தின் உதவியோட மாவட்ட ஆட்சியின் உத்தரவின் பேரில் இது மாதிரி ஒரு டீம் இருக்குது. அதில் வந்து வருவாய்த்துறை, காவல், உள்ளாட்சி, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, அப்புறம் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இதில் உள்ள அலுவலர்கள் பணியாளர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் உடனே தகவல் கொடுத்தோம். அந்த ராயபுரத்துக்கு பக்கத்தில் திரும்பியும் தாலுக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகவல் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் அந்த இடத்துக்கு போய் உறுதி பண்ணி அப்புறம் அவங்கள மீட்டு வரதுக்கான நடவடிக்கைகளை அந்த குழு மூலமாக மேற்கொள்ளப்பட்டது. நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மூலமாக அவங்க பெண் காவலர் உதவியோட நம்மளுடைய சமூக பணியாளர், மனநல சமூக பணியாளர் இவங்களோட உதவியோட மீட்டு கொண்டாந்து இப்பொழுது அவங்க அவங்களுடைய முழு சம்மதத்தோடு இங்கே அட்மிஷன் போட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு. இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தர் இது மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு உயிர்காக்கும் சிகிச்சை, ப்ரெஷர் இருக்கா, வேறு ஏதாவது சளி இருமல் இருக்கா, இப்போ கொரோனா காலங்கிறதுனால கொரோனா தொற்று இருக்கிறது வாய்ப்பு இருக்கா, அதற்குரிய அறிகுறிகளை பரிசோதனை பண்ணி அந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் உடனடி சிகிச்சை, மன ரீதியான பிரச்சனை சைக்கேட்ரிக் எமர்ஜென்சிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மனப்பிரச்சனைக்கும் மற்ற பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் இங்கே வழங்கப்படுகிறது. அதில் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆரம்பத்தில் வந்தப்போ இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் தொடர் சிகிச்சை அவங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி உள்ள பணி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெக்கவரி சென்டர், அதாவது மனநல அவசர சிகிச்சை மற்றும் மீள் மையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக இங்கே புதுக்கோட்டையில் பார்த்தோம்னா 50 படுக்கைகளோடு செயல்படுது. இதில் வந்து அவங்களுக்கு மனநல சிகிச்சை, உடல் நோய்க்கான சிகிச்சை, அப்புறம் மறுவாழ்வு சிகிச்சை, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சி குடும்பத்தோடு சேர்த்து வைக்கக்கூடிய சேவைகள், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், இந்த மாதிரி சேவைகள்லாம் வழங்கிட்டுருக்கோம். இவங்களுக்கு இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து போயிட்டுருக்குது. டாக்டர் கார்த்திக் செல்வநாயகம் அவர்கள் வந்து மாரிக்கண் அவர்களுக்கு எப்படி மருத்துவம் வழங்கப்பட்டுருக்கு, அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க, எப்படி இருக்காங்கிறத பற்றி சொன்னாங்க. அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கதாகவும் இன்னும் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு பிறகு நம்ம வந்து அவங்கள வந்து வீடியோவோ புகைப்படமோ எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை சார்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிறதுனால அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னும் 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ரெக்கவரி ஆனதுக்கப்புறம், நல்லா ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நாங்களே கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு, பக்கத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவை பார்த்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மனநல ஆலோசனை மையத்திலேருந்து கூப்பிட்டு இங்கே இந்த மையத்துக்கு கூட சொன்னாங்களாம், அந்த மாரிக்கண்ண அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அவங்கள நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம். டாக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் போட்ட வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சென்னையிலேருந்து கூட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. நமது மிகப்பெரிய ஆசை என்னென்னு பார்த்திங்கன்னா, மாரிக்கண்ண அவர்கள் ரெக்கவரி ஆனதுக்கு பிறகு அவங்கள மீண்டும் ஒரு நாடகத்தில் ஒரு சின்ன சீன்லையாவது மீண்டும் அவங்கள நடிக்க வைக்கணும். ஏன்னா இப்போ மறுபடியும் அவங்க வள்ளியாக நடிக்க முடியாது, இருந்தாலும் வேறு ஒரு சின்ன சீன்லையாவது அவங்கள நடிக்க வச்சு நான் ரெக்கவரி ஆகிட்டேன், திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன சீனில் அவங்கள நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசை. இந்த ஆசையை வந்து மிக விரைவில் நம்ம நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருக்கோம். இதே போல் வேறு எங்கே பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலும் சரி, ஆதரவற்றவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான உதவி வேணும்னாலும் சரி, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஒரு சிறந்த நடிகையாக நாடக உலகில் கோலோச்சிக்கிட்டு இருந்து வந்துருந்த இந்த மாரிக்கண்ணு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மனலாம் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃபேமிலிஸில் வந்து கைவிடப்பட்டதுனால அவங்க வந்து தெரு தெருவாக ரோடுகளில் சுற்றி இருந்தாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு, மருத்துவ உதவி இல்லாமல் இருந்துச்சு.
அது நமக்கு பார்வைக்கு வந்தோடனே உடனே வந்து அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டோம். அதற்கு பிறகு பல இடங்களில் வந்து மருத்துவ மையத்தை பற்றி விசாரிச்சுட்டு கடைசியாக வந்து புதுக்கோட்டையில் வந்து சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த மருத்துவ மையத்தை வந்து அவங்கள நம்ம சேர்த்து விட்டுருந்தோம். இப்போ அவங்களுக்கான மருத்துவம் போயிட்டுருக்கதா சொன்னாங்க. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இவங்களை நம்ம மருத்துவமனையில் சேர்த்து விட்டு ஒரு 3 நாள்கிட்ட ஆகுது, இதுக்காக வீடியோ போட்டே 1 வாரம் ஆக போகுது. அப்படி இருக்கையில் இவங்களை பற்றி அவங்களோட ரிலேட்டிவ் யாருமே இன்னும் வந்து தெரிஞ்சிக்க விரும்பலையா இல்லை தெரிஞ்சிக்க ஆசைப்படலையான்னு தெரியல. மருத்துவமனையிலையும் வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவை சேர்த்து விட்டுருக்கீங்களா அப்படின்னு யாருமே இதுவரையும் கேட்டு வரல அப்படிங்கிறதான் ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. அவங்களோட ஃபேமிலியில் யாராவது பார்த்துட்டு இந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டக்குனு போய் இந்த அம்மாவை சேர்த்து விட்ருக்காங்களே நம்ம போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம், அங்கே போய் அம்மாவை பற்றி கேட்போம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது யாரும் கேட்கல அப்படிங்கிறது தான் ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயமாகவே இருக்குது. ஏன்னா டாக்டர்கிட்ட கேட்டோம் அங்கே யாராவது அவங்களோட ரிலேட்டிவ் வந்தாங்களேன்னா யாருமே வரலீங்க இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயமாக தெரியுது. என்னதான் இருந்தாலும் பெற்ற தாய் அப்படிங்கையில் இதே போல் குழந்தைகளுக்கு ஒன்றுன்னா பெற்ற தாய் பார்த்துட்டு இருக்கவே மாட்டாங்க. எந்த தாயும் சரி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா தான் உயிரை கொடுத்து கூட காப்பாற்றணும்னு நினைப்பாங்க தாய். ஆனால் தன்னுடைய தாய்க்கு ஒரு நிலைமை இப்படி இருக்கும்போது தன்னுடைய குழந்தைகள் அவங்களுக்கு 4 குழந்தைகளாம், 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை, யாருமா இது தெரியாமல் போயிருச்சு, இது வரைக்கும் தெரியாமலாம் போயிருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த ஃபேமிலிக்கு ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட மணப்பறையில் உள்ள ஒருத்தர்கிட்ட இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அவங்களெல்லாம் சேர்த்து விட்டாச்சு மருத்துவமனையில் அப்படின்னு. அவங்க மூலமாக கூட இது போயிருந்துச்சுன்னா கூட இந்நேரம் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க யாராவது வந்து பார்த்துருக்கணும், அவங்க யாரும் பார்க்கலங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது.